ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனல் ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னதை நிறைய பேர் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். தமிழ்ல இந்த வருஷம் வெளியான கார் மேகங்கள் கலைகின்றன அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை தங்கர் பச்சான் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. பாரதி ராஜா, அதிதி பாலன், கௌதம் மேனன், அதுக்கப்புறம் யோகி பாபு எல்லாம் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கௌதம காட்டாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாரு. இவரோட சிப்லிங்ஸ் ஃபாரின்ல தான் இருக்காங்க, ஒரு அக்கா அதே மாதிரி ஒரு அண்ணன். இவங்க ரெண்டு பேருமே கால்ல கனெக்ட் ஆகி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்பாவோட பேரு ராமநாதன் அப்படின்றது. அவருக்கு நாளைக்கு பர்த்டேவா இருக்கும், எங்களால வர முடியல, நீ தான் நல்லபடியா கொண்டாடணும், அதே மாதிரி எங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்ல காட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அவங்க கிட்ட சொல்றாரு. இப்பதான் ராமநாதன் நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஃப்ரெண்டு உடம்பு முடியாம இருக்காரு, அவரை பார்த்து பேசுறதுக்காக இவரும் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவர் வந்ததுனால உட்கார வச்சிருக்காங்க. இவரும் சாதாரணமா பழைய கதையெல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப வீரமணின்னு ஒருத்தர காட்டுறாங்க. இவர் ஹோட்டல்ல மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு, நடுவில் நடுவில் போனை பார்த்துட்டு இருக்காரு. இதனால ஓனரோ கோவப்பட்டு போனை புடிங்கி வச்சிடுறாரு. இப்ப தொடர்ச்சியா ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு, ஓனர் போனை தாங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. அதெல்லாம் தர முடியாது, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. கொரோனால இறந்து போனவங்களுக்கு நிதி உதவி பண்றதா கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, ஆனா நிறைய லேடிஸ்க்கு காசு கிடைக்காது, அதனால கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. கண்மணி அப்படின்றவங்க தான் இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டு வராங்க. உள்ள இருக்க ஆபீசர் கிட்ட கோபமா பேசுறாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவர் புடி புடின் புடிச்சிட்டு இருக்காங்க. மேடம் சீக்கிரமா பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஸ்மூத்தா பேசி முடிச்சிடுறாரு. எல்லாருக்கும் வாங்கி தெரியுமா, உன்னோட அப்பா இறந்து போனார்ல, அவருக்கு ஏமா வாங்காம இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. இவங்க எதுவுமே பதில் சொல்லாம அமைதியே கிளம்பிடுறாங்க. ராமநாதன் வீட்டுல ஒரு நீதி தெய்வத சிலை இருக்கு, அதோட தராசு ஈக்குவலா இல்ல, இவரும் ஈக்குவல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, இவரால பண்ண முடியல. பேர என்ன பண்றானா, கரெக்டா நிக்க வச்சிடறான். எப்படி நிக்க வச்சோம் பாத்தீங்களா, ஏன் உங்களால நிக்க வைக்க முடியல, நீதி தவறிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். தாத்தா கிட்ட அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மாவும் நிறுத்திடுறாங்க. இப்போ ஒரு ஆசிரமத்துல இருக்க சின்ன பொண்ணை காட்டுறாங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்களா அப்படின்றத செக் பண்றா. இப்ப யாருக்கோ கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு ரூம் கொண்டுறா. இப்ப போன் எடுத்து கால் பண்றா. யாருக்கு கால் பண்றானா, வீரமணிக்கு தான் கால் பண்றா. ஆனா போன் அடிக்குது, இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால எடுக்க மாட்டாரு. இப்பதான் இந்த இடத்துக்கு கண்மணி வந்து இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. எத்தனை வாட்டி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. எனக்கு என்னோட அப்பா கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு அழ ஆரம்பிக்கிறா. சரி விடு விடு அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. ஒரு வழியா எப்படியோ சமாதானப்படுத்தி இந்த பொண்ணை தூங்கவும் வச்சிடறாங்க. வீரமணி இருக்காங்க. சரி நம்மளே போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு, அப்பான்னு கூப்பிடுறாரு. பையன் பேசிட்டானே அப்படின்ற மாதிரி ராமநாதன் சந்தோஷப்படுறாரு. அதுக்குள்ள கௌதம்க்கு போன் கால் வந்துருது. இவரும் பேசுறதுக்காக அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி கண்மணியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க வீரமணிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக சார் திரும்ப திரும்ப இவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இவ படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. படிக்கணும் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இதுக்கப்புறம் கால் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. கௌதம்க்கு யார்கிட்ட இருந்தோ கால் வந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கும். அடுத்த வாரத்துல நம்ம கேஸ் வருது, ஒருத்தன் ஆட்களை கூட்டு வர சொல்லிருக்கேன், அவன் எப்படி பிரெயின் வாஷ் நீ தான் பண்ணும் சொல்றாரு. சார் நான் அசிஸ்டன்ட் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதெல்லாம் வேலைக்காவது, நீ தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் அப்பாவோட பத்திரி இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாரு. இருந்தாலும் அந்த பொலிட்டீஷியன் ஏத்துக்க மாட்டாரு. இதனால கௌதமும் நைட்டு நேரம் கிளம்பிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் மாடியில இருந்து ராமநாதனும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. யாரு அந்த பொறிக்க பார்க்க தானே போறான் அப்படின்ற மாதிரி மருமக கிட்ட கேட்கறாரு. இவன் நல்லது பண்ணுன்றதுக்காக தான் இவனை என்ன மாதிரி லாயரா மாத்தின, இவன் என்னடானா அவனுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அக்காக்கும் அண்ணனுக்கும் அப்பா மேல பாசம் இருக்கும், இருந்தாலும் வர முடியாத நிலைமையில இருக்காங்க. இப்ப லைவ் ஆரம்பிச்சோனே இவங்க உட்காந்து பார்க்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அப்பா இறங்கி கூட வந்திருக்க மாட்டாரு, ஒய்ஃபும் அப்பாவை கூப்பிடுறதுக்காக வந்துடுறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கன்ஃபார்மா எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவரும் திரும்பி கேட்கிறாரு. அவரும் வந்துகிட்டே தான் இருக்காரு, நீங்க கீழே இறங்கி வாங்க, அதுக்குள்ள கால் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப கௌதம்க்கு கால் ட்ரை பண்றாங்க. கௌதம் பிஸியா இருக்கிற போல காலை கட் பண்ணி விடுறாரு. சார் எப்பயோ கூட்டு வரதா சொன்னீங்க, என்ன சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கௌதம் கேட்டுட்டு இருக்காரு. சீக்கிரமா கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியனும் ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இப்ப பார்ட்டி ஆரம்பிச்சிருது, பேசுறதுக்காக ராமநாதன் வந்துடுறாரு. இன்னும் கௌதம்க்கு வேலை வரல, அதனால கௌதமும் ரூம் குள்ள வந்துடுறாரு. லைவ் செட் பண்ணி வச்சிருக்காருல, அது மூலியமா இந்த விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் எனக்கு இந்த பர்த்டே பார்ட்டி எல்லாம் பெருசா பிடிக்காது,
யார் இந்த கேக் வெட்டதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் என் பசங்க கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றத என்னோட ஒரே ஆசை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் லைவ் மூலமா கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த சைட்ல வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்ப இவரும் கௌதம பத்தி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நமக்கும் காட்டாங்க. இவர் ரிட்டையர் ஆகும் போது எல்லாருமே வந்து இவரை பாராட்டிட்டு இருந்திருப்பாங்க. என்னை விட பெரிய லாயரா என்னோட பையன் வருவான் அப்படின்ற மாதிரி இவரும் பையனை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த அரசியல் பத்தி வர்றது, இவன் எதுக்கு இங்க வரான்னு யோசிக்கும் போதே அவர் கௌதம புகழ்ற மாதிரி பேசுறாரு. நீங்க என்ன உள்ள அனுப்புனீங்க, ஆனா உங்க பையன் தான் என்ன காப்பாத்தினா, உங்க பையன் பொழைச்சுப்பான் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவருக்கு செம்ம கோவம் வந்துருது. பையனை தள்ளி கூட்டு வந்துருது. காசுக்காக யாருக்குனாலும் வாதாடுவியா, அவன் எப்பேற்பட்டவனு தெரியுமா அப்படின்ற மாதிரி ராமநாதன் கோவமா பையனை திட்டிட்டு இருக்காரு. கோவப்பட்ட பையனும் பதிலுக்கு அப்பா கூட சண்டை போடுற மாதிரி பேசுறாரு. ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே கேட்டிருப்பாங்க, நான் என்னதான் இருந்தாலும் அவ்வளவு கோவமா நீங்க பேசிருக்கூடாது, நான் பேசினது தப்பு தான், என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் லைவ் மூலியமா இவரும் கவனிக்கிறாருல, இவரும் இவரு பண்ணது தப்புன்னு நினைச்சு மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிருப்பாரு. இதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அண்ணன் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. உடனே கௌதமுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ பண்ண தப்புக்காக அவர் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு, இன்னும் உனக்கு என்ன ஈகோ தடுக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில வச்சு மன்னிப்பு கேட்கலாம் தான் நினைச்சேன், அது இப்படி மிஸ் ஆயிடுச்சு, நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப அவர் ரூம்குள்ள தனியா இருக்காரு. அப்பதான் இவரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வராரு. ஆபீஸ கிளீன் பண்ணும் போது ஒரு லெட்டர் கிடைச்சது, 12 வருஷம் பழைய லெட்டர், இங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவரும் கிளம்பி போயிடுறாரு. 12 வருஷம் முன்னாடி லெட்டரா, எடுத்து படிப்போன்ற மாதிரி இவரும் பக்கத்துல வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில காட்டுறாங்க, கௌதமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபை எதுக்காக நைட்டு வரல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. நீ டீ ரெடி பண்ணு, நான் எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப டீ எடுத்துட்டு பொறுமையா பேசுறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காரு. உள்ள பார்த்தா அப்பாவை காணும், எங்க காணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. இப்ப ரெண்டு பேருமே தேடி பார்க்கும் போது தான் ஒரு லெட்டர் இருக்கிறது தெரிய வருது. நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க, என்ன தேடாதீங்க, உங்க யார் மேலயும் எனக்கு கோவம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. இதை படிக்கிற கௌதம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவர் ஒரு பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இதே பஸ்ல தான் வீரமணியும் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு கூட வீரமணி விளையாண்டதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அதே மாதிரி வேற ஒரு லேடிக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த லேடி யாரு என்னன்னு தெரியல, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் இவரும் சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நைட் லெட்டர் படிச்சார்ல, அந்த லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அமுதவல்லி அப்படின்றவங்க தான் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் இவருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி அஃபேர் போயிருக்கும், அதுக்கப்புறம் கட் ஆயிருக்கும். நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேரு கண்மணி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை படிக்கிற இவரும் இந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிடுறாரு. இதை பத்தி உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா நம்ம பொண்ணு இப்ப ஜெயில இருக்கா, அதனால போய் பாருங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. இது 12 வருஷம் பழைய லெட்டரா இருக்கும், சரி அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் தெரிஞ்சவருக்கு கால் பண்ணிட்டாரு. சரி நான் விசாரிச்சு காலையில சொல்லவா அப்படின்னு அவர் கேட்கறாரு. சரி அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துருப்பாரு. அவங்கள தேடிதான் இவர் பஸ்ல போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டாங்க. இப்ப கௌதமும் மச்சானும் கலந்து பேசிட்டு இருக்காங்க. மச்சான் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் கிட்ட போறதான் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் அக்காக்கும் அண்ணனுக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்ப கோயில பூஜை பண்றதுக்காக வராங்க, ஆனா எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கண்ணா பின்னான்னு இவரை திட்டிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி கௌதமும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ராமநாதன் நமக்கு காட்டுறாங்க. அவர் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாரு, அந்த அட்ரஸ்க்கு தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமுதவல்லி யாருன்னு எங்களுக்கு தெரியாது, கண்மணியும் கண்மணியோட அப்பாவும் மட்டும் தான் இருந்தாங்க, அப்பாவோட பேரு முருகன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டு மூலியமா தானே இவர் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டாரு. திரும்பி அந்த ஃப்ரெண்டுக்கே கால் பண்றாரு. அந்த அட்ரஸ்ல இல்ல, வேற எந்த அட்ரஸ்ல இருக்காங்கன்னு விசாரிச்சு சொல்லுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப வீரமணியும் குழந்தைய பாக்கிறதுக்காக அந்த ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. நீ சொன்ன கேட்க மாட்டியாப்பா, போ அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்றாரு. இந்த ஒரு வாட்டி மட்டும் பாத்துட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி வெயிட் பண்ணு, கூட்டு வரேன் வாட்ச்மேனா உள்ள போறாரு. இப்ப ரெண்டு பேரும் இவரை பாத்துறாங்க. நீ எதுக்காகடா இங்க வந்த அப்படின்ற மாதிரி ஒரு நபர் போட்டு இவரை பயங்கரமா அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே துரத்தி விடுறாங்க. ராமநாதனும் பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. வெளியே இருக்கவர் காசு கேட்கிறாரு. இவர் காசு எடுக்கலாம்னு பார்த்தா பேக யாரோ ஓட்ட போட்டுக்கிறது தெரிய வருது. யாரோ திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் வீரமணி இந்த இடத்துக்கு வராரு. நான் காசு தந்துக்கிறேன், போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரோட பேகையும் கையில வாங்கி வச்சுக்கிறாரு. இப்ப அவருக்கு சாப்பாடுலாம் கூட வாங்கி தந்துடுறாரு. அவர்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்றது வீரமணிக்கு தெரியுது. இந்தாங்க இதை செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு போறாரு. ஃப்ரெண்டு ரெண்டாவது ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பாரு, அந்த இடத்துக்கு தான் இவர் வந்திருக்காரு. அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா, முருகனும் அவனோட பொண்ணு கண்மணியும் சேர்ந்து இங்க தான் இருந்தாங்க. முருகனு கொரோனால இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் பொண்ணு வேற எங்கேயோ போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் வேற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கண்மணி எங்க வேலை பாக்குறான்னு எனக்கு தெரியும், வண்டியில இருங்க, அந்த இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி இவரு கூட வண்டியில ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கண்மணி வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல மீனான்றவங்களும் வேலை பாக்குறாங்க. இவங்களை பாக்குறதுக்காக தான் வீரமணி வந்திருக்காரு. நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, அந்த சந்தோஷுக்கு தெரிஞ்சதுதான் பிரச்சனையாயிடும், போங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சந்தோஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸ்டார்டிங்ல ரெண்டு பேர் அடிச்சாங்கல்ல, அதுல ஒருத்தர் தான் சந்தோஷா இருப்பாரு. குழந்தைய பாக்க வரேன், குழந்தைய பாக்க வரேன், என்னோட ஒய்ஃப தானே பாக்க வரேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சந்தோஷ திட்டிட்டு இருக்காரு. இப்பதான் கண்மணி வராங்க. இவரை பதிலுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயில இருந்து வந்தவ தானே நீ, நீ எதுக்காக தேவையில்லாம இல்ல தலையிடுற போன்ற மாதிரி எல்லாம் திட்டி அனுப்பிடுறது. நீ என்னோட ஹஸ்பண்டே இல்லன்னு ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா, இந்த நீ கட்டின தாலி இது எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா சந்தோஷப்பட்டு திட்டிடுறாங்க. அதான் அவ சொல்லிட்டல கிளம்பு அப்படின்ற மாதிரி மத்த லேடிஸ் அவரை போக சொல்றாங்க. ராமநாதனுக்கும் யாரு கண்மணின்னு தெரிஞ்சிருது. கண்மணி ஒரு இடத்துல சோகமா நின்னுட்டு இருக்காங்க, இவரும் தள்ளி இருந்து அவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க, இது 2008 தான் நடந்திருக்கும். கண்மணியை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க, 4 பேர் தப்பிக்க ட்ரை பண்ணாங்க, அதனால ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வேணுன்ட்டே தான் ஷூட் பண்ணிருக்காங்க, ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி லாயரும் பேசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே கண்மணி அவங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும் தான் நினைச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல கல் எரிஞ்சிட்டு அவங்க தப்பிக்க பார்த்தாங்க, நான் ஷூட் பண்ணன்ற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால டிரான்ஸ்ஃபார்மர்ல இவங்களும் கல் எரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, கன்னால ஷூட் பண்ணிடுறாரு. நீங்க எதுக்கு சார் கன்னால ஷூட் பண்ணீங்க, இப்ப தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க 4 பேரையும் ஓட விடுறாங்க, துரத்தி துரத்தி இவங்க 4 பேரையும் ஷூட் பண்ணிருப்பாங்க. வெளியே மட்டும் இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. லாயரும் இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்பாட்டை நேர்ல வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு, அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நல்லா செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆட்களும் செக் பண்ணி பாக்குறாங்க, புல்லட் தெரிஞ்சிருது. கண்மணியும் டீமும் திட்டமிட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றது உறுதியாயிருது. யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்தா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இப்பதான் கண்மணியும் அவனுங்க 4 பேருமே என்ன பண்ணாங்கன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பொண்ணதான் ரேப் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கலன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சட்ட ரீதியே இது தப்பு தானே, அதனால சம்பந்தப்பட்ட 4 பேருக்குமே இரட்டை ஆயுள் தண்டனை இவர் வழங்கியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இவங்களுக்கு பக்கத்துல வந்து என்ன ஞாபகம் இருக்காமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உங்களை எப்படி மறக்க முடியும், நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவர் கூட காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. என் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இதைதாமா பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு புரியுது, அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன், எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நீ அமுதவல்லியோட பொண்ணு தானே அப்படின்னு கேக்குறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அமுதவல்லியை நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. உன் அப்பா முருகனோட போட்டோவை நான் பாக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு இது சம்பந்தமா பேசுறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது, நீங்க காஃபியை குடிச்சிட்டு கிளம்புங்க, எனக்கு அவசரமா வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வீரமணியும் கடைசியா ஒரு வாட்டி பொண்ணை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எட்டம் வேணாம் அப்படின்ற மாதிரி வீரமணியும் கடைக்கு வந்து அந்த மேனேஜரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஊர்ல கொண்டு போய் விருறன்னு சொல்லிருப்பாரு, அதெல்லாம் வேணாம் உங்க கூட தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி
பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டாரு. அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரு கூட இவங்க ஸ்டே பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் நல்லபடியே இவங்களை கவனிச்சுக்கிறாரு. திடீர்னு இவங்க வாந்தி எடுக்கிற மாதிரி போறாங்க. என்னாச்சுமா, சாப்பிட்டது செட் ஆகலையா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. அது இல்ல, நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. அப்பதான் இவங்களை பத்தி இவங்க தெளிவா சொல்றாங்க. இவங்க ஒருத்தர் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்க காசுக்கு ஆசைப்பட்டுதான் அவன் கல்யாணம் பண்ணிருக்கான்றது பின்னாடிதான் தெரிய வந்திருக்கும். ஃபேமிலி கிட்டயும் போக முடியாம இவங்க வேலை தேடி வரலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாயிருக்குல்ல, அந்த குழந்தைய கலைக்கணும் அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு வீரமணி வந்து தடுத்துறாரு. நீ தனியா வாழணும் தானே இந்த ஊருக்கு வந்த, ஏன் குழந்தைய உன்னால வளர்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உன்னால முடியலனாலும் பரவாயில்ல, குழந்தைய பத்தி என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. இவங்களும் குழந்தைய வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இவரும் நல்லபடியா கூட இருந்து இவங்களை கவனிச்சுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்டிமேட்டா எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனி ரூம்ல தான் இருக்க மாதிரி ஒரு சாங்க காட்டுறாங்க. இப்ப அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருது. அந்த குழந்தை வளர்ந்துதான் அந்த பொண்ணா மாறி இருக்கும். வீரமணிக்கு சொந்தம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு இருக்கிறது இவருக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை தருது. சந்தோஷம் இருக்காரு பாத்தீங்களா, இப்பதான் இவங்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் மாறிட்டேன், என் கூட வா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காரு. வீரமணியை பார்த்தோம், நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதான் அவர் மாறிட்டதான் சொல்றாருலமா, போமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி சந்தோஷ் கூட கிளம்பி போயிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு இல்லாம இவர் தனியா இருக்காருல, அப்பதான் அந்த சின்ன பொண்ணை பயங்கரமா இவர் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப வீரமணியும் அந்த சின்ன பொண்ணை பார்க்கணும்ன்றதுக்காக சந்தோஷோட வீட்டுக்கே வந்துடுறாரு. இப்ப சந்தோஷம் கட்சி ஆட்களோட இவரோட வீட்டுக்கு வர்றாரு. இப்ப ஒய்ஃபை மட்டும் தனியா ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த சீட்டுக்காக தான் இவ்வளவு நாள் ட்ரை பண்ண, லேடிஸ் தான் நிக்க முடியும், அதனால நீ நில்லு அப்படின்னு சொல்றாரு. என்னால முடியாதுன்னு சொல்றாங்க, பிளீஸ் எனக்காக பண்ணு அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி சைனை போட வச்சிருக்காரு. இப்ப ஆட்கள் கிட்ட எல்லாம் இது சம்பந்தமா பேசி அனுப்பிடுறாரு. இப்ப இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க வரத ஊர்ல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வராதீங்க, நான் வேற எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றான்னா, பக்கத்து வீட்டுல இருக்க அக்காவோட போனை தெரியாம எடுத்து வீரமணிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கால் பண்ண கூடாதுமா, அவங்க ரெண்டு பேரும் கூட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாரு. பொண்ணை பார்க்க வந்த சந்தோஷம் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருவாரு. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவரை போட்டு திட்டி இருப்பாரு. இதுக்கப்புறம் காலே பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சிருப்பாரு. போக போக சந்தோஷம் இருக்காரு பாத்தீங்களா, மீனாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாரு. இதனால கவர்மெண்ட் எல்லாம் தலையிட்டு உங்க ரெண்டு பேர்கிட்டயும் குழந்தை இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்தது, இந்த குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த சாரை வர சொல்லிருப்பாங்க. இந்த இடத்துக்கு சந்தோஷம் வந்துடுறான். இவன் தான் தூக்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி உள்ள வந்து இவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப எல்லாருமே வந்து அந்த இடத்துல தடுக்கிறாங்க. ஏன் முன்னாடி அடிக்க போறியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி என்ன பண்றாங்கன்னா, இவரை லாக்அப் குள்ள போட்டுறாங்க. மேற்கொண்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ராமநாதன் இருக்காரு பாத்தீங்களா, என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவன் நல்லபடியா பாத்துப்பான், இவனை நம்பி குழந்தை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் சந்தோஷால பிரச்சனை வராது, நீ எடுக்கிறதாமா முடிவு அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. மீனா நீ இவர் கூட இரு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ராமநாதன் கை கழுவுற இடத்துக்கு வராரு. அப்பதான் இவருக்கு நெஞ்சு ஒடி வந்துருது, நெஞ்சு பிடிச்ச மாதிரி விழுறாரு. பக்கத்துல இருக்க இவர் தான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ராமநாதன் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக தான் கௌதம் வந்திருக்காரு. ராமநாதன் காணாம போயிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு அந்த அஃபேர் மேட்டர் தெரிஞ்சிருக்கும். அந்த அஃபேர் நடந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப்க்கு துரோகம் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாரு. ஒய்ஃப் கிட்டயே இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவளையும் வீட்டுக்கே கூட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல தான் ராமநாதன் பெரிய லாயரா மாறிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல இதெல்லாம் நடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் இவங்க ரெண்டு பேரோட அஃபேரையும் கட் பண்ணிருப்பாரு. அவங்களுக்கு குழந்தை பிறந்ததும் இவருக்கு நல்லா தெரியும், ராமநாதனுக்கு தான் தெரிஞ்சிருக்காது. ராமநாதன் கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிருப்பாரு. இதெல்லாம் கேட்கிற கௌதமோ வீட்டுல வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவை எங்க போய் தேடுறதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் டெல்லி கணேஷ் கால் பண்றாரு. உன்னோட அப்பா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை பத்தி சொல்லிடுறாரு. சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும், இவங்க ரெண்டு பேருமே கூட இருந்து கவனிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வீரமணி கேட்கிறாரு. இவரும் இவரோட பிரச்சனையெல்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அவங்க தான் பொண்ணுனா போய் பேசியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேட்கறாங்க. எந்த மூஞ்சி வச்சு பேச சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் சோகமா கேட்கறாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணு அங்கிருந்து கூட்டு போறதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருக்கும். இப்ப அது சம்பந்தமா கண்மணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கண்மணி கிட்ட அவர் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி இவரையும் காமிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதான் அப்பயே நான் பெருசா எத்துக்கலன்னு சொல்லிட்டேன்ல, இதை சொல்றதுக்கு தான் திரும்பி வந்தீங்களான்னு கேட்கறாங்க. இதை பத்தி நான் பேசலாமா, நான் தான் உன்னோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்க ஆரம்பிச்சோடையே இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இவரும் காலில் விழுந்தெல்லாம் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. என் லைஃப் மட்டும் தான் அழிச்சீங்கன்னு நினைச்சேன், என் அம்மாவோட லைஃபையும் அழிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்காங்க. என் அம்மா தனியாலா இந்த சொசைட்டிலே என்ன வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முருகன் யாருன்னு கேட்டீங்கல்ல, முருகன் வேற யாரும் கிடையாது, என் அம்மா தான் முருகனா மாறினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆணா இருந்தா தான் இந்த சமுதாயத்துல பாதுகாப்பா இருக்க முடியும்ன்றதுக்காக தான் ஆண் மாதிரி வேஷம் போட்டு வெளியே போவாங்க. இதை பத்தி எல்லாம் இவங்க சொல்றாங்க. இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. கடைசி வரைக்கும் இவங்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. கௌதம்க்கு இந்த அட்ரஸ் தெரிஞ்சிருது இல்ல, இப்பதான் கௌதம் இந்த இடத்துக்கு வராரு. இவங்களும் அழுத மாதிரி உட்காந்துருக்காங்க. கௌதமா என்னோட அப்பா எங்கன்னு கேக்குறாரு. அவர் கிளம்பிட்டாரு, எங்க போனாருன்னு தெரியாதுன்னு
சொல்றாங்க, நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பீங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா என்னோட அப்பாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாரு, அதெல்லாம் என்னால மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மன்னிக்கலாம் நினைக்கும் போது அவர் உயிரோட கூட இல்லாம போயிடலாம், அதனால யோசிச்சு முடிவு பண்ணுங்க, இதான் என்னோட கார்டு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கார்டை தந்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்களும் இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணு பேசினதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே சோகமா நடந்து வந்துட்டு இருக்காரு. கௌதமும் கார்ல ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அதே சமயம் வீரமணிக்கும் இந்த தகவல் தெரிய வந்துருது, அந்த பெரியவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவரும் ஒவ்வொரு இடமா உட்காந்து உட்காந்து கடைசியில பீச்சுக்கு வந்துடுறாரு. பீச்ல சோகமா அந்த கடலையே பார்த்துட்டு இருக்காரு. கௌதம் எவ்வளவு தேடியும் அப்பாவை கண்டுபிடிக்க முடியல, உங்களை மாதிரி பேர் எடுக்கிறதுக்காக தான் அந்த கேஸ் எடுத்தேன், அந்த கேஸ் எடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்றது இப்ப எனக்கு புரியுது, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ராமநாதனும் ஒரு இடத்துல கால் நினைச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டாங்க. ராமநாதன் கிடைச்சரா இல்லையான்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க, ஒருவேளை அவர் சூசைட் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.